அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்போ நம்ம சோப்பு தயாரித்தல், சோப்பு தயாரித்தல் வந்து வேதிப்பொருட்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சோப்பு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீர். நீர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35 மில்லி லிட்டர் நீர் எடுத்துக்கிறோம். 35 மில்லி லிட்டர் நீர் எடுத்துக்கிறோம். அடுத்தது 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட் அப்படின்னு சொல்கிறது. இதை ஃபஸ்ட்டு நீரை வந்து ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறோம். நீர் எவ்வளோ எடுத்துக்கணும்? 35 மில்லி லிட்டர். அடுத்தது என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது இது ஒரு வகையான காரம், புரியுதா? இது தண்ணியில் போன உடனே வெப்ப உமிழ்வினை மாற்றம் நடக்கும், சூடாகும், புரியுதா? சூடாகும். இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி குச்சி, கண்ணாடி குச்சி, அந்த கண்ணாடி குச்சால வந்து நல்லா கலக்கணும், நல்லா கலக்கணும். இதை நல்லா கரையிற மாதிரி நல்லா கலக்கணும். கரைய கரைய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து 60 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். எத்தனை மில்லி லிட்டர் எடுத்துக்கிறோம்? 60. இது கரையிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, கீழே தொட்டு பாருங்க, கீழே தொட்டு பாருங்க எப்படி சுடுது. வெப்பமானது ஒரே வழியா ஊத்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் இந்த பெல்லட் எல்லாம் கரைஞ்சிட்டு. சோடியம் பால்மேட், அடுத்தது சோடியம் சிட்ரேட்டு, சிட்ரிக் ஆசிடு, இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் அமிலம், அதாவது நம்ம அது கொஞ்சம் பயன்படுத்த பாருங்க. சோப்பில் வந்து இதெல்லாம் கலந்துருக்கும், ரேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் பயன்படுத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா கலக்கணும், ஃபுல்லா கலந்தா அது வினை வந்து அந்த சோப்பு வராது. சோப்பு ஹீட் குறைய குறைய ஆனா நிறைய நல்லா ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். கலக்கி ஒரு டப்பாவில் அச்சியில் வாழ்ந்துட்டோம்னா நமக்கு தேவையான சோப்பு வந்து ரெடி, புரியுதா? என்னம்மா அது அடுத்தது, அடுத்தது இயற்கை நேரம் வேலை வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். கெமிக்கல் இதை வந்து கையால் தொடக்கூடாது, கையால் தொடக்கூடாது. கையால் தொட்டா என்ன ஆகும் அப்படின்னா அழிச்சிடும். எண்ணெயை ஒரே வழியை ஊற்றிட்டு நீங்க படி செஞ்சீங்கன்னா அது கலக்காது, ஈவனா கலக்காது. அந்த கீட்டு வந்து பொறுமையாக தான் ஆகும். இதுதான் சோப்பு தயாரிக்க வினையில் வந்து பயன்படுத்தும். இப்போ உடனே சோப்பு வந்துடாது, நாளைக்கு தான் சோப்பு வரும், புரியுதா? இப்போ சோப்பு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம நல்லா ஆற வைக்கணும், ஆற வச்சால் தான் அது கெட்டியான ஒரு சோப்பு வரும், லிக்விடாக தான் இருக்கும். நமக்கு ஈவினிங் வந்து சோப்பு ரெடி ஆகிடும். அன்றாட வாழ்வில் வேதியியல்ல அன்றாட வாழ்வில் வேதியியல்ல நமக்கு என்னது, சோப்பு ரெடி, சோப்பு ரெடி.
பொருட்கள் வந்து என்னது, நம் தினந்தோறும் பற்பசையாக பயன்படுத்துகிறோம், சோப்பாக பயன்படுத்துகிறோம், சென்டாக பயன்படுத்துகிறோம், சிமெண்டாக பயன்படுத்துகிறோம், பேரிசெண்டாக பயன்படுத்துகிறோம். புரியுதா? நிறங்காட்டி தயாரித்தல், இயற்கை நிறங்காட்டி பார்க்கலாம். இது ஆகட்டும், நம்ம இது ஃபுல்லாக இந்த எண்ணெய் எல்லாம் 60 எம்எல்லும் ஊற்றியாச்சு. புரியுதா? ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா கழிக்கிட்டு கைப்படாமல் கழிக்கிறது, அது கைப்படாமல் அப்படி கழிக்கிறது. அடுத்தது வந்து நம்ம இயற்கை நிறங்காட்டிகள் அமிலமாக காரமாக என்பதை கண்டறிவதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவில் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு பேப்பரில் நம்ம என்ன பண்ணோம், நல்லா தேய்ச்சோம். தேய்ச்சி இதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய வைக்கணும். இதை வந்து காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும். இதை நீ எப்படி தயாரிக்க சொல்லு பாப்பா, அப்படியே நீ சொல்லு. பேப்பரில் ஆமாம், சிவப்பு செம்பருத்தி வந்து நல்லா தேய்ச்சி அதை என்ன பண்ணணும், வெயிலில் காய வச்சு. இது என்னது, அமிலமாக காரமாக என்பதை கண்டறிவதற்கு தேவையான பேப்பர், லிட்மஸ் பேப்பர்னு சொல்கிறது. இது பேர் என்னது, இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து இங்கே இருக்குது. இந்த பேப்பர் தான் என்னது, நீங்கள் தயாரிச்சுங்க. இது வந்து சிகப்பு லிட்மஸ் பேப்பர் இது, இது நீல லிட்மஸ் பேப்பர் வந்து நீங்கள் தயாரிச்சுங்க. புரியுதா? காரமாக அமிலமாக கண்டறிவதற்கு சோதனை அது செய்யலாம். அடுத்தது வந்து எங்க இந்த இது போடு என்ன இதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வந்து நல்லா கலக்கணும். என்ன நிறம் வருது பாருங்க, என்ன நிறம் வருது, சிகப்பு நிறம் வந்துச்சு. அப்ப வேதியியல் மாற்றம் வருதா? வேதியியல் மாற்றம்னா என்ன, ஒரு வேதிப்பொருட்கள் வினையில் ஈடுபட்டு புதிய பொருட்களை உருவாக்கிய பின் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதில்லை. இதுதான் என்னது, வேதியியல் மாற்றம். ஆனால் இயற்பியல் மாற்றம்னா என்னது, மாறும், மீண்டும் பழைய நிலைக்கு மாறுவோம். ஈர ஆடை உலர்தல், ஈர ஆடை உலர்தல், நிறங்காட்டி தயாரித்தல். நீ செய்வோம் சொல்லிக்கிட்டே செய்வோம். என்னென்ன போட்டாரு சொல்லு, உங்கள் அந்த ரெக்கார்டாக சொல்லு. நீ என்னைக்கு லாக்கில் பார்ப்போம், பேசுறதுக்கு லாஜிக்கலாம். மற்ற நேரத்தில் மட்டும் பேசுறேன். எப்படி செஞ்சேன்னு சொல்லு. தண்ணி, நீனும் ஒரு இது அன்ஃபிட், அதான் சொல்லு. நீர்ல, நீர்ல மஞ்சள், மஞ்சள்தூள் போட்டு கலந்துரும், கலக்கணும். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு என்ன மாற்றம், வேதியியல் மாற்றம்,